ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் புஷ்பா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் அப்பா கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நின்று வின் பண்ணியிருந்தாங்க, அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் போட்டிருக்கேன். எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்தே டிஎம்கேயில் தொண்டராகவே இருந்தாங்க. ஆனால் அவங்க இத்தனை வருஷமாக அதில் வந்து எந்த ஒரு எலெக்ஷன்லேயுமே கலந்துக்கல. காரணம் என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாங்க. இப்போது அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மக்களே அப்பா வந்து நிற்க வச்சு இப்போ டிஎம்கேயில் வந்து கவுன்சிலர் ஆகியிருக்காங்க. அதை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோஸ்லாம் சிஎம் சாரை பார்க்க போகும்போது எடுத்திருந்த ஃபோட்டோஸ். இது பார்த்தீங்கன்னா சிஎம் சாரோட மீட்டிங் தான். அங்கே கவுன்சிலர் மீட் பண்ண வைக்கும்போது அப்பா போயிருந்தாங்க. சத்யம் டிவியில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் இருக்கிற வீடியோ தான் இது. இது பாத்தீங்கன்னா பதவியேற்பு விழாக்கு மதுக்கரை நகராட்சி 19வது உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 19வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜெயராமன் என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியை கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற கலைஞர் தலைவர் மீது ஆணையாக உறுதி கூறுகிறேன் என்றும் உழைப்பே உயர்வு தரும் அப்படின்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மேலே வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரேட் என்னோட ஹீரோ. அதனால் இந்த வீடியோக்கு வந்து எங்கள் அப்பாக்காக ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன். Thank you for watching my video. See you, bye.